ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிசிபெலாபாத்னா சூடான பருப்பு சாதம், அதனோட அர்த்தம் அதுதான். பிசிபெலாபாத், பிசிபெலா ஹோலி அப்படின்லாம் சொல்லுவாள். இது வந்து கேட்டிருக்கிறவா ஜெயந்தி விஜயேந்திரன், ராஜி ராஜமாணிக்கம், ஜெயஸ்ரீ, அன்னபூரணி, நட்ராஜன். இவா கேட்டிருக்கா நீங்கள் பவுடர் போட்டிங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணி எப்படி என்னென்ன அளவில் பிசிபெலாபாத் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கா. அவளுக்காகவும் மற்ற டிஎம் சேனலில் இருக்கிற எல்லாருக்காகவும், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்காகவும், இந்த பிசிபெலாபாத் எப்படி நம்ம கரெக்டான அளவுகள் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம 2 டம்ளர் பச்சை அரிசி நல்லா அலம்பி களைஞ்சிட்டு, 1 டம்ளருக்கு 3.5 டம்ளர் ஜலம், ஸோ 2க்கு 7 டம்ளர் நல்ல ஜலம் விட்டு அந்த நல்ல ஜலத்திலே ஊற வச்சுருக்கேன். 2க்கு 2 டம்ளர் துவரம்பருப்பு, இதையும் அலம்பிட்டு இதே மாதிரி தான் 2க்கு 7 டம்ளர் ஜலம் விட்டு, நல்லா யூஸ் பண்ணுற ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசி பருப்பு நம்மளுக்கு நல்லா ஊறிடுத்து. நல்லா ஊறினா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கேஸ் சேவ் ஆகும், சீக்கிரம் வெந்துடும். அதுதான் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போ குக்கரில் டைரெக்டாக இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் அதே மாதிரி இந்த அரிசியும் இந்த மாதிரி சேர்த்துண்டுள்ளா. சேர்த்துன்ட்டு இதை நல்லா ஒரு கலரி கலரி விட்டுட்டு, ஏன்னா அரிசி பருப்பு பருப்பு முன்னால் அடியில் தேங்கிடுது இல்லையா, அதுக்காக இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் விட்டால் நம்மளுக்கு வேகும் போது அந்த ஜலம் விசில் கிட்ட வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் பெருசாக 1 உருளைக்கிழங்கு துளசிவி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது நூல்கோல் ஒன்று, நூல்கோல் நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நூல்கோல் ஃப்ளேவர் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எதில் போட்டாலும் நூல்கோல் வாசனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பீன்ஸ், 1 புடி பீன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். 1 கேரட் தான் எடுத்துட்டுருக்கேன். கேரட் அவ்வளோவா போட்டுருந்தால் நல்லா இருக்காது. அடுத்தது 1 கப்பு பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 1 வாட்டி மேலேயும் கிழியுமா கலரி விட்டுட்டு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேனில் 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்துட்டு அதில் நல்லா 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன், பட் சேர்த்தா தான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும். 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுன்ட்டு இந்த வெல்லம் வந்து இந்த புளி ஜலத்தில் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த குக்கர்லேயே இந்த வெல்லம் புளி ஜலம் இந்த மிளகா பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா பிசிபெலாபாத் பவுடரில் மிளகா பொடி கம்மியாக தானே சேர்த்துருக்கோம். ஸோ இது நம்ம ஹோம்மேட் பிசிபெலாபாத் பவுடர். இது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கோ. இது வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பருப்பு 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன் பெரிய டேபிள் ஸ்பூனில். 1 டம்ளர் பண்ணிக்கிறவா 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் சேர்த்தாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் இதில் வந்து நல்லா கரைஞ்சிட்டு புளி வெல்லம் இந்த மிளகா பொடி இந்த பிசிபெலாபாத் பொடி எல்லாம் 1 கொதி நல்லா வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட இதில் ஏன் சேர்க்குறேன்னா உப்பு நல்லா கரைஞ்சிட்டு இதில் விடும்போது சாதத்தில் நல்லா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஈவனாக சேர்ந்து வரும். இப்போ 3 விசில் விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் காய் எல்லாம் வெந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இதில் இந்த புளி ஜலம் கொதித்ததை விட்டுடலாம். விட்டுட்டு நம்மளுக்கு புளி ஜலம் திக்காக இருந்ததுன்னா இந்த பேன்லேயே 1 டம்ளர் ஜலம் கொதிக்க வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா தளர இருந்தால் தான் நம்மளுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு பிசிபெலாபாத் வரும். இல்லை நான் 3.5 டம்ளர் ஜலம் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1க்கு
ஒன்றுக்கு நாலாக விட்டுண்டா கூட நம்மளுக்கு வந்து இப்போ திருப்பி இந்த ஜலம் சேர்க்க தேவையில்லை. அது உங்களோட சௌகரியம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களான்னு இந்த மாதிரி தளர தளர இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இலையில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பிஸ்மேலாபாத்தோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வானா வச்சுட்டு இதில் நல்லா ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம். நெய் தான் பிசிபெலாபாத்துக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பொடி வேர்க்கடலை, கொஞ்சமாக ஒரு அரைப்பொடி கொப்பரை பீசஸ், இது எல்லாமே அவாவா இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டை பொறுத்து தானே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொப்பரியும் வேர்க்கடலை போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோன்றுறது. ஸோ நான் சேர்த்துட்டுருக்கேன். இது வேண்டான்றவா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து இதை பிசிபெலாபாத்தில் சேர்க்க வேண்டியதுதான். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பிசிபெலாபாத்து ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு வத்தல், வடம், அப்பளம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். மிஸ்ஸஸ் உஷா கண்ணா சொன்ன மாதிரி இந்த பிசிபெலாபாத் பவுடர் நம்ம கையில் இருந்தால் நொடியில் பிசிபெலாபாத் பண்ணிடலான்றதை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பிசிபெலாபாத்துக்கும் கதம்ப சாதம் சாம்பார் சாதத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம யூஸ் பண்ணுற பிசிபெலாபாத் பவுடரும் கதம்ப சாதத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரும் தான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. வெஜிடபிள்ஸ் வந்து அவாவா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்தில் இது தான் சேர்க்கணும், பிசிபெலாபாத்தில் இது தான் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ரூல் எங்கேயுமே கிடையாது. ஸோ வெஜிடபிள்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பவுடரும் வேறு வேறுன்றது நோட் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய் பாய்.